மாதிரி வந்து நான் ட்ரிப் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பூனையில தான் இருக்கும். ஸோ அந்த ரிவ்யூ பண்றதுக்கு படம் பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. எனக்கு படம் பார்க்கணுன்றத விட ரிவ்யூ பண்ண முடியாம போயிடணும் அப்படின்றதுனால வந்து தமிழ்ல தேட்டர் கிடைக்கும் அப்படின்றது தெரியாம இருந்துச்சு. பட் ஆனா இன்னைக்கு ஈவினிங் தான் ஒரு பிளான் எல்லாம் பண்ணி அப்புறம் ரிவ்யூ ஒரு தேட்டர் நான் எடிட் பண்ணி 7 theaters மேல இருந்துச்சு தமிழ் லாங்குவேஜ்ல ஓடுற மாதிரி. ஸோ April 13 ரிலீஸ் ஆன பீஸ்ட் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடுக்கு பார்க்க போறோம். சரி வாங்க வீடுக்குள்ள போறோம். படத்தோட கதையை பத்தி பாத்தோம்னா ஒரு முக்கியமான தீவிரவாதியை வந்து ரெஸ்கியூ பண்றதுக்காக வந்து தீவிரவாதிகள் வந்து மாலை வந்து ஹைஜாக் பண்ணிடுறாங்க. ஸோ ஹைஜாக் பண்ணியிருக்கும் போது நம்ம ரா அதாவது எக்ஸ்ட்ராவா இருக்க நம்மளோட தளபதி தான் வந்து எல்லாரையும் காப்பாற்றுறோம். ஸோ அதான் இந்த படத்தோட கதை 1 line. ஸோ இது ஒரு நார்மல் நிறைய ஃபிலிம்ஸ் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த பல படங்கள் மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். பட் ஆனா வந்துட்டு ஏதோ நம்மளோட தளபதியோட ஆக்டிங் வந்து புதுசு புதுசு சில ஃபைட்டிங் ஃபைட் சீன்ஸ் வச்சனாலேயும் பிளஸ் நம்மளோட ஸ்கிரீன் பிளே அந்த இதனாலையும் வந்துட்டு கொஞ்சம் படம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் ஆனா வந்துட்டு ஸ்டோரி அதெல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்த பழைய படங்கள் அப்படின்ற ஒரு வழக்கமான படங்கள் மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் வந்து லைட்டா அந்த இது பண்ணனால நம்ம நெல்சனோட டச் இருந்தனால வந்து படம் கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல. படத்துல நிறையவே லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்த மாதிரி நமக்கு நல்லாவே தோணுச்சு. பட் ஆனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்ச நேரம் வந்து அது நல்லாவே தெரியுது வெளிப்படையா. லைக் வந்துட்டு ஹைஜாக் ஆயிட்டு இருக்கும்போது திடீர்னு போயிட்டு ஒரு டெரரிஸ்ட் கூட தளபதி வந்து ஃப்ரெண்ட் ஆகுற மாதிரி என்னமோ சொல்லி வச்ச மாதிரி எல்லாமே நடந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இவ்வளவு ஈஸியா டக்குன்னு சொல்லி வச்ச மாதிரி எப்படா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் லாஜிக் எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமும் நிறைய இடங்கள்ல லாஜிக் மிஸ் ஆனாலும் நம்மளோட ஸ்கிரீன் பிளேனாலையும் அந்த ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபைட் சீன்ஸ் டைலாக்ஸ் அதெல்லாம் வச்சனாலும் வந்து நமக்கு அந்த லாஜிக் அதெல்லாம் பாக்குற மாதிரி தெரியல. ஸோ ஓகே படமா வந்தோம் அப்படின்ற மாதிரி பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. பேசிக்கான லைட் ஸ்கிரீன் கலர் ஸ்கிரீன் கூட வந்து அழகா வந்துட்டு சினிமோகிராஃபி என்னென்ன தேவைப்படுதோ அவங்க அழகா பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா அது ஃபுல்லா சொல்ற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபீல் நமக்கு இருந்துச்சான்னு போது இல்ல. ஃபைட் சீன்ஸ் அப்புறம் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்ஸ் அதெல்லாம் அப்ப வந்து கேமரா மூவ்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு பிளான் பண்றதா இருந்தாலும் ஒரு திருப்பதா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேமரா மூவ்மெண்ட் வந்து அந்த ஒரு சீனோட அந்த சீனோடய பற்றி பின்னாடியே போகும்போது நமக்கு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. ஸோ சினிமோகிராஃபில அந்த ஒரு கேமரா மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு பொருத்தமா ரொம்ப பக்காவா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ நெல்சன் படம்னாலே வந்துட்டு எவ்வளவு ஒரு சீரியஸான படம்னாலும் அந்த இடத்துல ஒரு காமெடி கண்டிப்பா வச்சுருவாரு. எந்த ஒரு அழுகிற தருணத்துல இல்ல ஒரு கோபத்தோட தருணத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு காமெடி உள்ள சுருகிட்டு தான் வந்து அவரோட ஒரு டச்சையும் சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம குளமா கோப்பிலா டாக்டர் அப்படின்னு ரெண்டு படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்து போகும். அதே மாதிரி ஒரு காமெடி வந்து இந்த படத்துல இருக்கான்னு கேட்குங்க அப்படின்னா ஸோ அந்த டீம் அந்த நெல்சன் டீம் அதாவது இந்த பீஸ்ட் டீம் வந்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணி ஸோ காமெடிஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆச்சான்ற போது பார்க்கும்போது ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல கண்டிப்பாக சொல்லணும். எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகல ஒரு ஒன்று ரெண்டு இடத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு 2-3 சீன்ல வந்து காமெடிஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் சில இடத்துல வந்துட்டு அவ்வளவா அதே மாதிரி ரெடின் கிங்ஸ்ல இருக்காரு. ஸோ அவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளவா வந்துட்டு முக்கியத்துவம் இந்த படத்துல இல்லை. பட் ஆனா வந்துட்டு எப்படி சொல்றது அவருக்கு கொடுத்துருக்க அந்த 1-2 சீன்ல வந்துட்டு அவர் வந்து அழகா வந்து பண்ணிட்டு போயிருந்தாரு. பட் ஆனா அவ்வளவா அவருக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் வந்து இந்த படத்துல இல்லை. ஸோ அதே மாதிரி வீட்டு விகணேஷ் தான் ஆரம்பத்துல இருந்து கூடையே போய் தளபதி கூடையே போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம ஹீரோயினை விட வீட்டு விகணேஷ் தான் அதிகமான சீன்ஸ்ல வந்த மாதிரி இருந்துச்சு. டான்ஸ் சாங் பத்தி பார்த்தோம்னா சாங் எல்லாமே ரிலீஸ் ஆன போது சமந்திக்கு எல்லாருமே தெரிஞ்சுதான். ஸோ அதேதான் சூப்பரா இருந்துச்சு. ஸோ நம்ம ஜாலியா ஜிம்கான சாங் வந்து லாஸ்ட்ல இருந்துச்சு. அந்த லாஸ்ட் அந்த பாட்டு வந்து நம்ம நெல்சனை பத்தி நல்லாவே தெரியும். லாஸ்ட்ல டாக்டர்ல வந்து செல்லமா லாஸ்ட்ல போட்டிருந்தாரு. ஸோ அதனால இந்த பாட்டு கண்டிப்பா லாஸ்ட்ல தான் வரும்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதுக்காக கஷ்டப்பட்டு எல்லாரும் வெயிட் பண்ணி பாத்துட்டு போனாங்க. எப்பயுமே ஒருவா வந்து ஒரு டைரக்டரோட நேம் வந்து லாஸ்டா போட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இருக்க டைலாக்ஸோ இல்ல சாங்ஸோ வந்து அவ்வளவா யாரும் வந்து இருந்து பார்க்க மாட்டாங்க. எப்படியோ ஒரு மூவிங்ல இருந்துட்டு அப்படியே பார்த்து லாஸ்ட்ல போயிருவாங்க. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான். பட் ஆனா வந்துட்டு நம்ம சாங் எப்படி லாஸ்ட் ஜாலியா இருக்கான சாங் வந்து லாஸ்ட்ல தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சனால எல்லாருமே வந்துட்டு அதுக்காக ஆவலா வெயிட் பண்ணி தான் பார்த்துட்டு தான் போனாங்க. யாருமே வந்துட்டு டைட்டில் அதாவது டைரக்டரோட நேம் போட்டதுக்கப்புறம் எழுந்துச்சு போகல. ஸோ அதுவே வந்துட்டு ஒரு இதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல வந்து எப்பயுமே ஒரு படத்துல வந்துட்டு ஒரு சீனுக்காக ஒர்த்து இந்த ஒரு சீனுக்காகவே வந்து இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா படத்துலயும் ஒரு சீன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சீன் இந்த படத்துல என்ன இருக்காங்கன்னா லாஸ்டா கிளைமேக்ஸ் சீன் தான். ஸோ ஒரு ஏர்கிராஃப்ட் வச்சு ஒரு ஏர்ஃபோர்ஸ் வச்சு வந்துட்டு லாஸ்டா ஒரு ஃபைட் சீன் மாதிரி ஒரு இதுவும் நடக்கும். அவ்வளவுதான் படம் முடிஞ்சிச்சா அப்படின்னு நினைக்கும் போது இல்லங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்து அந்த இடத்துல ஒரு ஃபைட் சீன் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து உண்மையிலேயே வந்துட்டு தமிழ் படம் பார்க்க மாதிரி இல்லை. ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் இருந்துச்சு. ஸோ அது வந்து அந்த படத்துல ஒர்த்து. ஸோ நம்ம காசு கொடுத்து பார்த்ததுக்கு அந்த சீன் வந்து ரொம்ப ஒர்த்தியா தெரிஞ்சிச்சு.
அதே மாதிரி ஃபைட் சீன் பத்தி சொன்னா படம் ஃபுல்லாவே ஃபைட்ஸ் தான். சோ அந்த கன்னை வச்சு சுட்டுட்டே இருக்கிறது செம்மையா பண்ணிருந்தாங்க. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ஸ்டண்ட் வந்து எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. சோ ஸ்டண்ட் இல்லாம அந்த படம் இல்லை அப்படின்றது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். சோ ட்ரெய்லர்லயே வந்துட்டு பாதிரி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. சோ படம் ஃபுல்லாவே ஆக்ஷனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட ரிவ்யூ இருந்துச்சு. அதே மாதிரி படம் ஃபுல்லாவே ஆக்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு. சோ வேற எதுவும் உள்ள கொண்டு வந்து கலந்த மாதிரி எனக்கு தெரியல. சோ அதே மாதிரி இடத்துல சில சில சீரியஸான இடத்துல அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காமெடிஸ் வந்து உள்ள விட்டுருக்காங்க. இடையில தேவையே இல்லாம ஓகே லவ் சீன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சில இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். டான்ஸ் பத்தி பார்த்தோம்னா தேவை இது சொல்லவே தேவையில்லை. சோ அதுல ஒரு டைலாக் கூட ஒண்ணு வரும், உங்களுக்கு தான் டான்ஸ் தெரியுமா, அதுல வந்து கரெக்டா அரபி குத் சாங் வர மாதிரி தளபதி பத்தி கேட்கிற மாதிரி உங்களுக்கு டான்ஸ் வருமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது யாரை பார்த்தீங்கன்னா கேட்டீங்க அப்படின்ற மாதிரி டைலாக் வரும். சோ அது கரெக்டா நமக்கு எல்லாருமே தெரியும், தளபதினா டான்ஸ், டான்ஸ்னா தளபதின்ற மாதிரி. சோ அந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு சாங்லயுமே வந்துட்டு டான்ஸ் வந்து பட்டை கிளப்பி இருப்பாரு. சோ நம்பவே முடியாதுங்க என்ன மனுஷன் இந்த வயசுல இப்படி ஆடுறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஃபுல்லாவே வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு கேரக்டர் வந்து ஃபுல்லா அழகாக போற மாதிரி இருக்கும். அங்கங்க வந்து ரெண்டு மூணு சீல வந்துட்டு வந்துட்டு போற மாதிரி தான் சில பேர் இருப்பாங்க. சோ நம்ம யோகி பாபு கிங்ஸ்லே அவங்க எல்லாம் வந்துட்டு அந்தந்த இடத்துல வந்துட்டு போற மாதிரி இருந்துச்சு. தளபதி அப்புறம் வீ டிவி கணேஷ் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கூட வந்து இருக்கிற மாதிரி இருந்தது. ஹீரோயின் அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு படம் ஃபுல்லாவே அழகாக ஃபுல்லா எல்லா சீன்லயும் இருக்கிற மாதிரி இருக்கும். சோ டைலாக் பத்தி சொல்லணும்னா எனக்கு ஒரு டைலாக் வந்து நான் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது எல்லாருமே ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது டைலாக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ பயமா இருக்கா என்பது பயங்கரமா இருக்கும் சொல்ற மாதிரி டைலாக். அந்த டைலாக் வந்து ட்ரெய்லர்லயும் சரி படத்துலயும் சரி அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ அதுக்கடுத்து வந்துட்டு ஒரு ஹிந்தி பத்தி ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். ஹிந்தி எவ்வளவு நேரம் நான் ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருக்கிறது, நீ தமிழ் கத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் பத்தி ஒரு பேசுற ரெண்டு டைலாக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு டைலாக் சொல்றது. சோ நம்ம தளபதிக்கு என்னென்ன டைலாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு. டைரக்ஷனை பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் உங்க மத்த எல்லாருக்குமே வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சோ இந்த எப்பயுமே நான் சொல்லிட்டு ரிவ்யூ ஃபுல்லாவே வந்துட்டு எனக்கு என்ன தோணுச்சோ அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ அது வந்துட்டு நீங்க ஏன் இப்படி சொன்ன அப்படின்னு நல்லா கேட்கிறது. சோ அந்த மாதிரி வந்துட்டு டைரக்ஷன் பத்தி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டாக்டர் பார்த்த அளவுக்கு இந்த படம் இல்லை அப்படின்றது எனக்கு தோணுச்சு. சோ அந்த படம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ராடினரி சொல்லிட்டு அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அந்த படத்தை பார்க்கும்போது ஓகே கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ இது ஒன் லைன்ல சொல்லணும் அப்படின்னா நம்ம நெல்சன் டீம் வந்து சேர்ந்து ஒரு நல்ல ட்ரை தான் பண்ணிட்டாங்க. சோ ரொம்ப ஆவரேஜான படம்னு சொல்லணும், நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஓகே நல்லா இல்லை அப்படின்ற சொல்லிட்டு நல்ல ஆவரேஜான படம் தான். சோ ஒரு ஆக்ஷன் ஒரு ஃபைட் சீனுக்காகவும் இல்ல ஒரு இந்த ஃபைட் எல்லாம் சில பேர் ரொம்ப பிடிக்கும். சோ அவங்களுக்கு அந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். இல்ல சில மாதிரி தளபதிக்காக ஒரு டான்ஸ்க்காக ஒரு சாங்காக இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்காக நம்ம போய் படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே போலாம் அப்படின்ட்டே போலாம். சோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க எப்படி சொல்லிட்டு கவர் பார்க்க சொல்லுங்க. பாய்.